வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட, என்னை சூழ்ந்துள்ளவர்களுடைய பொறாமையை வென்று அவர்கள் தரும் தொல்லைகளை எதிர்த்து நான் வாழ்வில் வெற்றியும் மேன்மையும் அடைய விரும்புகிறேன், அதற்கு உரிய வழியினை அருள் கூர்ந்து சொல்லித்தரும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்கு சுவாமிஜி அவர்கள் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு பிளானரை கொடுத்து அதை பயன்படுத்தி நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்பெற செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அற்புதமான ஒரு ப்ராக்டிக்கலான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சுவாமிஜி அவர்கள் வழியாக காட்டுகிறார். அதை தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் முதலில் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இயற்கையிலேயே உங்களிடம் அபரிமிதமான ஆற்றல்களும் திறமைகளும் அமைந்திருக்கின்றன. இதை உணருங்கள். அவற்றை பெருக்கி நீங்களும் பயன்பெற்று பிறருக்கும் தாராளமாக உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் எங்கு, எவ்வாறு, என்னவாக இருக்கிறீர்கள் என்று கவனித்து கொள்ளுங்கள். அதாவது வயதில், உடல் வலுவில், உடல் நலத்தில், கல்வியில், தொழில் திறனில், அறிவு வளர்ச்சியில், அதிகாரத்தில், செல்வ நிலையில், சூழ்நிலை அமைப்பில் நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று கூர்ந்த அறிவோடு கணித்து கொள்ளுங்கள். இவ்வளவு இருப்பையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் பிறரிடமிருந்து எதையோ எதிர்பார்க்க வேண்டும்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் ஒவ்வொருவருக்கும் ஐவகை கடமைகள் உள்ளன. உங்களிடம் உள்ள இருப்பை வைத்துக்கொண்டு எந்த அளவில், எவ்வாறு இக்கடமைகளை செய்து பிறர்க்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க முடியும் என்னும் பெருந்தன்மையை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடமைகளை சிறப்பாக செய்வதற்காக எந்த திறமை அல்லது இருப்பை வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு அதற்காகவும் ஆற்றலை செலவிட வேண்டும். இந்த மாதிரியான உயர்ந்த மனநிலையை வளர்த்து கொள்ள ஒரு மாத காலம் இன்று முதல் பழகி கொள்ளுங்கள். இந்த தன்னிறைவு திட்டத்தைத்தான் நமது மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வலியுறுத்தி வருகிறேன். இந்த திட்டத்தில் மனச்சோர்வுக்கோ, சினத்திற்கோ, கவலைக்கோ இடமில்லை. தன் முயற்சியில், செயலில் விளைவை காணும் கர்மயோகம் இதில் அடங்கி இருக்கிறது. இதை கண்ணுறும் அன்பர்கள் இதை தனி தாளில் எழுதி வைத்து கொண்டு பல தடவை படியுங்கள். மேலும் 1000-2000 தாள்களை வசதியுள்ளவர்கள் அச்சிட்டு வைத்து கொண்டு இந்த தத்துவத்தை விளக்கி மக்களுக்கு வழங்கி மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னிறைவு திட்டத்தை சுவாமிஜி அவர்கள் நமக்கும் அளித்து மற்றவர்களுக்கும் அளிக்க சொல்லி சொல்லியிருக்காரு. சுவாமிஜி அவர்களுடைய வேள்வி தினமான இன்று இதை சிந்தித்து நாமும் செயலாற்றி அனைவரும் பயன்பெற வழிவகை செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.